ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் நவராத்திரி பற்றின ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். நவராத்திரியின் முதல் நாள் ஷால்புத்ரி நார்த் இந்தியன்ஸ்லாம் வழிபடுவாங்க. நம்ம ஊர் சைடு காயத்ரி அம்மன், இவங்களை நம்ம வந்து வழிபடுவோம் அலங்காரம் பண்ணி. இதுக்கு ஏற்ற நைவேத்தியம் நெய்யினால் செஞ்ச பிரசாதம் தான். நம்ம இன்றைக்கி ரெண்டு வகையான நைவேத்தியம் பார்க்க போகிறோம். ஒன்று ரவையால் செஞ்ச ஸ்வீட்டும், இன்னொன்று வெண்பொங்கலும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம இன்றைக்கி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த நெய்லேயே. இப்போது ரவை நல்லா வறுபட்டுருச்சு, ரவையோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த நெய்யில் இந்த ரவையை வறுக்கும்போது ஸ்மெல் வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். நம்ம 1 கப் ரவை சேர்த்ததுக்கு அதில் 1 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக நான் இன்றைக்கி ஜீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 டம்ளரு இல்லை 1.5 டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருந்த ரவை நல்லா கெட்டியாகி வரணும், ஸோ அதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட பால் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு, அதனால் இந்த பபுள்ஸ் வந்துருச்சு. நீங்கள் சூடான பால் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் நார்மலான பால் ஊற்றினாலே ஓகே தான். நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம போட்டிருந்த ரவை நல்லா கெட்டி ஆயிடுச்சு, பால் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா திக்காக கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி கிண்டிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறிடுச்சு, கை ஃபுல்லாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரவை நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த ரவையை 2 போர்ஷனாக பிரிச்சுக்கலாம். ஒரு சின்ன பார்ட் ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் பெரிய பார்ட் ஒன்று. நான் தனியாக பிரித்தது வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, அதனால் நான் உங்களுக்கு தனித்தனியாக காமிச்சிருக்கேன். இப்போது இந்த சின்ன போர்ஷனில் மட்டும் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 10 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலர் பவுடர் ஆட் பண்ண மாட்டேன், ஸோ வந்து நான் வந்து கலர் பவுடருக்கு பதிலாக கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பவுடர் ஆட் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஆரஞ்சு கலரை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கலாம் கொக்கோ பவுடருக்கு பதிலாக. ஸோ இது மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளார வச்சு சுற்றும் போது ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சைட்லேயும் ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் விரிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்தால் கூட அதையும் விரிச்சிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு ஒரு பெரிய போர்ஷன் நம்ம எடுத்து வச்சோம்ல, ஸோ அதை இதில் மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஈவனாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணியிருந்ததை ஒரு கார்னரில் வச்சு இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த கவரே வச்சு இது மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சைட்லேயும் ஈவன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு, இது எப்படி செட் ஆயிருக்குன்றதை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ அதை நான் கட் பண்ணியும் காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த நவராத்திரிக்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம அடுத்த பிரசாதமாக அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம். வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடக்கூடாது, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். இப்போது பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, பருப்போட ஸ்மெல் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி பருப்பையும் ஒரு 2 அலசு அலசிக்கோங்க. இப்போது குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இதை ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வறுத்து கழுவி வச்சுருக்க அரிசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்துக்கோங்க லைட்டாக. இப்போது நம்ம ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பு வச்சுருக்கோம். மொத்தம் 1.5 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி வச்சு மூடி 4 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பை நான் பாதி பாதியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்க அந்த நெய்யிலே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருகப்பில்லை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. குக்கரில் கேஸ் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லா குழைவாக வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது பொங்கல். இதை எப்படி நல்லா ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம தாளித்து வச்சுருந்தா அந்த மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா நம்மளோட தளதளன சூப்பரான பொங்கல் பருப்பு சாதம் ரெடி. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வெண்பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பச்சை பாசி பயிரையும் நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம் அம்மனுக்கு. இது மூணுமே குயிக்கான ரெசிபி தான், ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு அம்மனுக்கு நைவேத்தியமாக படைங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாருங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.